ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன்ஸ் கிராஃப்ட் டைம் இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நிறைய நிறைய இன்ட்ரஸ்ட்டிங்கான கிராஃப்டியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து உள்ள நூல் அதுக்கப்புறம் ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணி தான் ஒரு சூப்பர்பான கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம் ஃபெவிபாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் லுகன் ஆனால் பாண்டம் எந்த ஸ்ட்ராங்கான குளோத்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டான பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க மூணு பேங்கிள்ஸ் இருந்தால் போதும் ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பேங்கில் எடுத்துக்கோங்க பேங்கில் எடுத்துகிட்டு உள்ள நூல் வச்சு இந்த பேங்கில் கவர் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ உள்ள நூல் தான் யூஸ் பண்ணோம் இப்போல்லாம் கிடையாது சேட்டன் ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் சேட்டன் ரிப்பன் இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் அதாவது கொஞ்சம் கேப்சர் பண்ணுற ஏரியா வந்து அதிகமாக இருக்கும் அதனால் ஓகேவா ஸோ ஃபைவ் பண்ணு எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மட்டும் ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒட்டலை ஓகேவா அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்ணில் தான் நான் ஒட்டுறேன் இதே மாதிரி த்ரீ பேங்கிள்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் நூல் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா நமக்கு த்ரீ தானே தேவைப்படும் ஸோ அதனால் டக்குன்னு ரெடி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லா கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கலரில் இந்த கிராஃப்ட் வேணுமோ அந்த கலர் பேப்பர் அந்த கலர் நூல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி எதாவது டபுள் கலரில் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஹாஃப் ஹாஃபாக ஏ ஃபோர் சைஸ் கலர் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு பேப்பர் ரோல்ஸ் தான் மேக் பண்ண போகிறேன் ஸோ பேப்பர் ரோல்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க ஸோ பேப்பர் ரோல்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஸோ அதனால் நான் வீடியோவில் வந்து அது காட்டலை ஓகேவா இப்போ நமக்கு கொஞ்சம் நிறையவே தான் தேவைப்படும் ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல் கூட நமக்கு இந்த கிராஃப்ட் இருக்கும் ஸோ அதுக்காக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா ஸோ நான் வந்து இந்த மாதிரி பெருசாக பண்ண தான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நீங்கள் இல்லாட்டி பண்ணும்போதே குட்டியாக பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எண்டுலலாம் கொஞ்சம் தின்னாக இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வீல் மாதிரி ரெடி பண்ணும் அதனால் நடுவில் இந்த மாதிரி ஒட்டிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒட்டுற ரொம்ப ஈஸி ஃபெவிபான் ஹார்ட்லுக்குனு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டிடலாம் ஸோ ஏதாச்சும் நாங்கள் எனக்குள்ள இருந்தால் தான் இந்த கிராஃப்ட் பண்ணுற கரெக்டாக இருக்கும் ஃபெவிகால்னால் கொஞ்சம் ட்ரை ஆக டைம் எடுக்கும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார் மாதிரி நம்ம வந்து அந்த பேங்கிளுக்குள்ளே ஒட்டணும் ஒன்றுக்கு மட்டும் ஒட்டினா போதுமான்னு கேட்கலாம் நம்ம மூணுக்குமே ஒட்டணும் அப்போ தான் நமக்கு வந்து கிராஃப்ட் ரெடி ஆகும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு வீல் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சைக்கிள் மாதிரி தான் பண்ண போகிறோம் இதில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லாடி ஷோ கேஸில் கூட வைக்கலாம் த்ரீ இன் ஒன் கிராஃப்ட் ஐடியான்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவும் டூப்பராகவும் கிராஃப்ட் ரெடி ஆயிடும் இப்போ பார்த்திங்களா நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேப்பர் ரோல் எடுத்துக்கிறேன் அதில் எண்ணில்லாம் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த வீல் இருக்கா இந்த வீலில் எந்த சைடு அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்ல அந்த சைட் நம்ம இந்த மாதிரி க்ளூ போட்டு இதை வந்து இப்படி ஒட்டிக்கணும் ஹார்ட்லுக்கானால் ரொம்ப சீக்கிரமே ட்ரை ஆகிடும் ஃபேவ் பண்ணால் கொஞ்சம் டைம் இருக்கும் பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ ட்ரை ஆகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி பிடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டோம்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னொரு வீல்லையுமே இந்த மாதிரி எந்த சைட் ரஃப்பாக இருக்கோ அந்த சைடு க்ளூ போட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா போதும் ஃபேவ் பண்ணுமே ட்ரை ஆகிடும் ஓகே இப்போ அதுக்கடுத்து இன்னுமே கொஞ்சம் நமக்கு பேப்பர் ரோல்ஸ் தேவைப்படும் ஸோ இதுவுமே நான் ரெடி பண்ணுறதுக்கு காட்டலை ஓகேவா இப்போ அதுக்கடுத்து இந்த இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் ரோலை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பென் ஸ்டாண்டை நீங்கள் கூட மேக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஃப்ளவர் வேஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட் நமக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் வேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி சும்மா வச்சே ஒட்டிகிட்டு தான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு இது கொஞ்சம் சைஸ் தப்பாக வந்துருமோ அப்படின்ட்டு ஸோ அதனால் இந்த டேப்பில் வச்சு நான் வந்து ஒட்ட போகிறேன் அதாவது இந்த டேப் வந்து என்ன அப்படின்னா காலியான ரோல் ஓகேங்களா ஸோ அதில் வச்சு தான் நான் வந்து ஒட்ட போகிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதில் டேப்பே இருக்காது சரிங்களா ஸோ அது வந்து காலியாக போனது தான் அதையுமே நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிராஃப்டில் கரெக்டாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் வந்து நான் இந்த மாதிரி ரோல் ரோல் ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பென்ஸ்டாண்ட் வேணுமா அப்போனா ஃபுல்லாக ஒட்டணும் ஓகேங்களா ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க இதுவும் வேஸ்ட்டு தான் இதையும் நம்ம ரீயூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு மேலே எல்லோ கலர் பேப்பர் அது உங்களுக்கு ஃபேவரட் கலர் பேப்பர் ஒட்டிக்கோங்க அப்போனா உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி போத் சைட்ஸுமே நான் ஒட்டிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த சைடும் கலர் பேப்பர் தான் ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் பர்ஃபெக்ட் சைக்கிள் இல்லை தான் இருந்தாலும் நமக்கு லாஸ்டில் அது தெரியாது ஓகேவா இந்த க்ராஃப்டெலாம் நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலுமே சுத்தமாக தெரியாது ரொம்ப பர்ஃபெக்ட் வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் குட்டிஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ரொம்ப தெரியவே தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக சைடில் கட் பண்ணி விட்டோம்னா இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேயா இன்னுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே அதை டால் உட்கார வச்சுக்கலாம் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும் சூப்பபாக இருக்கும் ஓகேவா நீங்கள் இது ஃபுல்லாக பென் ஸ்டாண்ட் மாதிரி ரோல் போட்டிட்டீங்கன்னா பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது கூட போட்டு வச்சுக்கலாம் ஓகேயா ஸோ இந்த மாதிரி சும்மா நம்ம வந்து இது இந்த டேப் அப்படியே வச்சால் நல்லா இருக்காதுல்ல ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது ஃபுல்லாக அந்த டேப் வந்து மறைக்கிறது இந்த மாதிரி இது வந்து ரோல் பண்ணிக்கிறேன் த்ரெட்டு ஓகேவா இது இன்னுமே பார்க்குறக்கு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் கலர் பேப்பர் கூட ஒட்டலாம் பட் நான் இதுவே ஒட்டிக்கிட்டேன் இது பார்க்க இன்னுமே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ உள்ளே வந்து பார்த்தா தெரியுதுல்ல டேப்புன்னு அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது தானே யோசிக்கிறீங்க அதை வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம அப்போயே ஒட்டி வச்சோம்ல அது இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு நம்ம இவ்வளோ தூரம் இந்த கிராஃப்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணால் அந்த சீட் மாதிரி ரெடி பண்ணோம்ல அதை எடுத்து ஒட்டிக்கலாம் நீங்கள் ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களா அதையும் எடுத்து ஒட்டிக்கோங்க எது ரெடி பண்ணாலும் பரவாயில்ல ஒட்டிக்கலாம் ஒட்டினோனே ட்ரை ஆகாதில்லை அதனால நான் கொஞ்சம் கவுத்தி வச்சேன் அப்போ அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே இப்போ அதுக்கடுத்து மறுபடியும் பேப்பரை கட் பண்ணுறது தானே பார்க்குறீங்க நமக்கு அந்த டேப் வந்து தெரிஞ்சிச்சில்ல அதை மறைக்கணும்ல அதுக்கு தான் கட் பண்ணேன் ஸோ இப்போ அதையுமே நம்ம ஒட்டிடலாம் ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேயும் ஒட்டி விட்டுறேன் ஃப்ளவர் வேஸ்ட் பண்ணுறிங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே கேப்சர் ஆகிடும் ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை காலியான ட்ரேப் ரோல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு பேப்பர் கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த வீலில் வந்து இந்த மாதிரி க்ராஸாக ஒரு பேப்பர் ரோலை வந்து நான் ஒட்டிக்கிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்த்தாங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வீலுக்கு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக நம்ம வந்து ஒட்டிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு வீலுக்குமே வேலை வந்துடுச்சு அதுக்கு போட் சைட்ஸ்லையுமே க்ளூ போட்டு நம்ம வந்து அந்த கிராஸாக ஓட்டினால அதுக்கு சென்டரில் இப்படி ஒட்டி விட்றணும் ஸோ இப்பயுமே நான் கவுத்தி தான் வச்சுருக்கேன் ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல இன்னுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதோட கொஞ்சம் ரொம்ப சீக்கிரத்துல நமக்கு விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் விழுந்துடக்கூடாதுல ஸோ கொஞ்ச நாளாவது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எங்களுக்காக நான் இந்த மாதிரி பேக் சைட் திருப்பி எல்லோ கலர் பேப்பர் எடுத்து ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்க்குறக்கு ஓரளவு வெஹிக்கிள் மாதிரி ரெடி ஆகிருக்கும் ஸோ சைடில் ஏன் வீல் சாஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா அது வந்து கொஞ்சம் ப்ரெசிங் கொடுத்ததுனால தான் அப்படி இருக்குது மற்றபடி நம்ம நேராக கட்டணும் ஒழுங்காயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டராக இந்த மாதிரி க்ளூ வந்து போட்டு ஒட்டியிருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் க்ளூ வந்து போட்டு விட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இப்போ நமக்கு வந்து ஓரளவு சைக்கிள் மாதிரி ரெடி ஆகிருக்கும் இது கொஞ்சம் சைக்கிள் மாதிரின்னு சொல்லிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சைக்கிள் மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேவா ஓகே அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம கை பிடிச்சி ஓட்டுவோம் தெரியுமா அந்த இடத்துக்காக சும்மா அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி விட்டுர்லாம் மேலே ஸோ அது வீடியோ கொஞ்சம் கேப்சர் ஆகலை இருந்தாலும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா சும்மால் ஒட்டிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பர் டூப்பரான கிராஃப்ட் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃபோர் இன் ஒன் கிராஃப்டாக நம்ம சூப்பர் டூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்ப செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அதில் ஃப்ளவர் வேஸாக கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இதை சும்மா தான் செஞ்சுருக்கேன் கரெக்டுங்களா சீட்டு மாதிரி வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் சீட் மாதிரி வச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஆகாது அதாவது அந்த பேப்பர் ஒல் பண்ண அதுக்கு சொல்கிறேன் ஸோ மற்றபடி நீங்கள் ஃப்ளவர் வேஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர் சூப்பாக இருக்கும் அது மாதிரி பென் ஸ்டாண்டாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டடி டேபிளில் அதை வச்சு பென்லாம் வச்சுருந்தோம்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதில் இந்த மாதிரி நம்மளோட மினி பேக் கூட வச்சுருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye.